இது நயன்த்தில் உள்ள அகழாய்வுகள் அப்படிங்கிற ஒரு இது பட்டிமன்றம் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அந்த நம்ம இது மதுரைக்கு பக்கத்தில் தான் கீழடி இருக்குது. அங்கே அகழாய்வு நடந்து நிறைய பொருள்கள் கடத்திச்சு அப்படின்ருப்பாங்க. முக்கியமாக தமிழ் பிராமணி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டம் கடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்தது எல்லாமே மூணு கால இதை சேர்ந்தது, மூன்று காலகட்டத்தை சேர்ந்தது. அதில் மேக்சிமமான காலகட்டம் என்னென்னா 2300 ஆண்டுகளுக்கு வரையிலான இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் நம்மளுக்கு கிடச்சதெல்லாம் முதுமக்கள் தாலி அந்த மாதிரி இறப்பு சம்மந்தமானது தான். இந்த கீழடியில் கிடச்சது தான் செங்கல் கல் கட்டுமானம் எல்லாமே இருந்ததுனால இது ஒரு நம்மளோட நாகரிகம், தமிழரோட நாகரிகமே கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து அறிவினை விரிவு செய் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். அப்புறம் 1863 ராபர்ட் ஃப்ரூஸ்ஃபுட் அப்படிங்கிறவர் பல்லாவரத்தில் எலும்புகளையும் கல் ஆயுதத்தையும் எடுக்காரு. இதுதான் இந்தியாவிலே முதல் முதலாக கண்டெடுக்கப்பட்ட கல் ஆயுதம், சாரி கல் கருவி, கற்கருவி, கற்கரி, அதான் கல்லாயுதம், கற்கரி கல்லாயுதம். அதுக்கப்புறம் கோவையில் ரோமானியர்களோட பழங்காசுகள் கிடைக்குது. அரிக்கமேடில் ரோமானியர்களோட மட்பாண்டம் கிடைக்குது. இதெல்லாம் அப்போவே நம்ம வந்து வணிக தொடர்பு கொண்டு இருந்தோம் ரோமானியர்களோட அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு பட்டிமன்றம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட்டி மண்டபம் அப்படிங் அதுதான் இலக்கிய சொல், ஆனால் பேச்சு வழக்கில் அது பட்டி மன்றம் அப்படின்னு ஆயிடுச்சு. இதில் வந்து மகத நன்னாடு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வருது. அப்புறம் வந்து பட்டி மண்டபம் பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்னு மணிமேகலையில் வருது. அப்புறம் பட்டி மண்டபம் எட்டினோடு இரண்டும் அரியனே அப்படின்ட்டு இது திருவாசகத்தில் வருது. அப்புறம் பண்ண அரும் கலைதெறி பட்டிமன்றம், பட்டி மண்டபம் அருமையாக இருக்கிறது அப்படின்னது, அருமையாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது கம்பராமாயணம். அதுதான் அது வந்து என்ன கதைனா, என்ன இதில் வருதுன்னா பாலகண்டத்தில் நகர படலத்தில் வருது. பாலகண்டம் நகர அதில் வருது. அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது இந்த யூனிட்டில். அப்புறம் இது நம்ம ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி அப்போ நடந்துச்சுன்னா 1914. இப்போ ஃபஸ்ட்டு 1863, இன்னொன்று 1914 அது சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பழையன களைதலும் புதியன புகுதலும் அதை சொன்னது யாருன்னா பவநந்தி முனிவர், நன்னூலை எழுதுனா பவநந்தி முனிவர் அப்படின்ருப்பாங்க. அப்புறம் அறிவியலை ரெண்டு தான் சொல்லியிருப்பாங்க, வணிக அறிவியல் ஒன்று, மக்கள் அறிவியல் ஒன்று. அது வந்து வணிக அறிவியல்ங்கிறது ஒரு முதலீடை க்ரியேட் பண்ணுறது, முதலீடை பெருக்கிறதுக்கு என்னென்ன இது இருக்கோ அதுதான் வணிக அறிவியல். மக்கள் அறிவியல்னா அதே மாதிரி பண்பாடு, நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை கூட்டுறதுக்கு பண்ணுறது தான் மக்கள் அறிவியல். அவ்வளோதான், இவ்வளோதான் முடிஞ்சு இதோட இது.